Neydi? Ey Meksikan naolu otike ya. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காலையிலேருந்தே ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். நல்லா சாதம் வச்சுட்டு காலிஃப்ளவர் தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு தயிர் சாதம் கலந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. காலிஃப்ளவர் தொக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதக்கிக்கணும். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறப்பவே முக்கால்வாசி நான் வந்து வேக வச்சுடுவேன். கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி வந்து வேக வச்சுடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் தொக்கு மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் அந்த மாதிரி வேக வைக்கலாம். கோபி மஞ்சூரியனுக்கு வந்து சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நம்ம வேக வைக்கணும். தொக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள் தான் நான் போடுறேன், இவ்வளோ காரப்பொடி போடுறேன்னு நினைக்காதீங்க. அப்புறமா தனியாத்தூள், கரம் மசாலா, இந்த தொக்குக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி தூள் போடுறதுனால ரொம்ப வந்து காரம் இருக்காது, ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்பிடைசிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி தொக்கு அப்படின்னா இவ்வளோதான் ரெசிபி. நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டிங்க அப்படின்னா, மூடி வச்சிங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரி குக் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் போடுறோம், அவ்வளோதான். காலிஃப்ளவர் வந்து இன்னுமே நீங்கள் வந்து நல்லா பொடி 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 பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப காலிஃப்ளவரே தெரியாத மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரட்ஸ் இருக்குல்ல, அது சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு பெருசாக போட்டிருக்கேன். இது இன்னுமே நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக பிரித்து போடணும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி சிம்மில் வச்சுடுங்க. நீங்கள் அப்பப்போ போய் கூட வதக்கணும்னு இல்லை, சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ தயிர் சாதம் நான் இந்த மாதிரி தலை தலைன்னு கலந்து வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில், ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தயிர் சாதம் கலந்து வச்சிங்கன்னா மத்தியானம் அவங்க சாப்பிட்றப்போ கட்டி ஆகாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு தலை தலைன்னு இருக்கும். அதனால் பால் வந்து நிறையா சேர்த்து ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் தயிர் சாதம் வந்து கலந்து வச்சுக்கோங்க. அப்படியே தலை தலை தலைன்னு ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போ மேலே வந்து நான் இந்த தொக்கு வந்து வச்சுட்டேன், அவ்வளோதான். நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிக்கில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் வந்து இப்போ ஹேர் பேக் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு சரண்யா வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறேன். அங்கே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோன்னு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டிய வேலைலாம் வந்து இருக்குது. நிக்கில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுறேன். அது வந்து சரண்யா வீட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான், ஸோ அதனால் அவனை அங்கே விட்டுட்டு நானும் சரண்யாவும் கொஞ்சம் வெளியெல்லாம் போக போகிறோம். அதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வ்ளாக் எடுக்கலான் இருக்கேன். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நானும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டேன். நான் எல்லாமே ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு காலையிலேயே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். அதனால் கொஞ்சம் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கோன்ட்டு. ஸ்கின் வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப ரஃப் ஆகிடுச்சு. நான் ரெகுலராக பண்ண பண்ண நல்லாவே வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்குது. இன்றைக்கும் நான் வந்து ஒரு பேக் போட்டுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நாளைக்கு வந்து ஸ்கின் நல்லா அப்படியே பளபளபளன்னு இருக்கும். அதுக்கு தான் ஹேர் வந்து நான் என்ன பேக் போட்டுக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த கரி லீஃப் பவுடரையும் அதுக்கப்புறம் இண்டிகோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ப்ஸ் குட்னஸ் பற்றி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல், உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நமக்கு இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நம்மளாம் வீட்டில் ரெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். இதில் வந்து உங்களுக்கு கரி லீஃப் பவுடரு, அப்புறமா ஆரஞ்சு பீல் பவுடர், அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். சாண்டல்வுட், முல்தானி மிட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பறித்து காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கணும். ஆரஞ்சு லீஃப் பீல் பவுடர்லாம் நீங்கள் வந்து ஆரஞ்சு உரிச்சு அதுக்கப்புறமா அந்த தோலை நல்லா காய வச்சு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கரி லீஃப் வந்து நல்ல ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும். அண்ட் எனக்கு நேச்சுரலாகவே ரொம்ப அப்படியே பிளாக் கிடையாது, கொஞ்சம் ப்ரௌனாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் கரி லீஃப் போடலான் இருக்கேன். இண்டிகோ பவுடர் நிறைய பேர் கிரே ஹேருக்கு வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த இண்டிகோ பவுடர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரே ஹேர்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே பிளாக்காக வந்து மாறிடும். எனக்கு வந்து கிரே ஹேர் கிடையாது, எனக்கு எங்கள் அம்மா மாதிரி கொஞ்சம் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த கிரே ஹேரும் வரல. அந்த ப்ரௌன் ஹேர் வந்து கொஞ்சம் மாறும், பிளாக்காக மாறும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த இண்டிகோ வந்து போட்டுக்கிறேன். இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து போடுறேன். இது அப்படியே பாக்ஸோடையே வந்து விற்கிது. ஸோ
அப்படியே கம கம கமான உங்களுக்கு அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் இருக்கு. இது வந்து உங்களுக்கு விட்டமின் சி இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறனால ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா கூட நல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ ஹேர் பேக் போட்டுட்டு நான் வந்து இதையும் போட்டுக்க போறேன். ஹேர் பேக்கோட இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். நான் அப்ளை பண்ணும்போது இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை டக் டக் டக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு போலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கறி லீஃப் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கறி லீஃப் பவுடர் தான் நான் நிறையா சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் இண்டிகோ பவுடர் வந்து எனக்கு கிரே ஹேர்லாம் ரொம்ப இல்லை அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதோட நம்ம லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். ஈவன் ஸ்கின் கேருக்கு கூட இந்த லாவெண்டர் ஆயில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆக்னிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களோட பேக்கில் இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் கொஞ்சோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்னிலாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அந்த பேக்கை நல்லா ஹேரில் ஹேர் ஸ்டாண்ட்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கறி லீஃப் வந்து உங்களுக்கு ரிச் இன் விட்டமின் பி அண்ட் அமினோ ஆசிட்ஸ். உங்களுக்கு எந்த டைப் ஹேராக இருந்தாலும் இது வந்து செட் ஆகும். நல்ல ஃபாலிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் ஃபேஸ் பேக் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேரில் வந்து நல்லா ஸ்கேல்பை க்ளென்ஸ் பண்ணும். ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். இதில் நான் காட்டின பவுடர்ஸ் அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் டைப்புக்கும் ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஹேர் கேர் ஸ்கின் கேர் ரெண்டுமே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நல்லா நான் காஞ்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகிறேன். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோடய ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நல்லா வந்து அன்றைக்கி க்ளோயிங்காக இருந்துச்சு. ஸ்கின்னும் வந்து ட்ரையாக ஹேமர் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஹேரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருந்தது. வராது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஹாய் சொல்ல அப்படின்னு உடனே ஹாய் சொல்கிறத நானும் தக்ஷு இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பைக் ரைட் நான் வந்து கூட்டிட்டு போனேன். இதுக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டு போயிருப்பேன். அப்போ வந்து அவன் ரொம்ப குட்டி பையனா இருப்பா, ஷாலெல்லாம் கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ அவன் நிக்கல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து சூப்பரா நின்றுட்டு வரான். சமய வண்டியில சூப்பரா நின்றுட்டு வரான். சுத்தி 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 வந்துட்டு இருந்தோம். ஃபிளாட்ஸ இல்லடிச்சல்லா சமத்த குட்டி இல்லடி நீட்டா சரணிமா வந்துட்டான். பேக்ரவுண்ட் பாரு, இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது வந்து லைட் கிரீன், நான் வந்து டார்க் கிரீன் போட்டிருக்கேன். பிளாக் மாதிரி தெரியுதுண்ணா? பிளாக் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பிளம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நாங்கள் திருச்சியில் இருந்தப்போ சாப்பிட்டது. நீ பார்த்து பார்த்து இப்போ வந்து இது புதுசாக இங்கே இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அப்படியா? இது வந்து வந்தது ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் சின்ன சின்னதாக தான் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது நூல் தான் இருக்கும், இது கொஞ்சமே பெருசாக இருக்கு. சரி, அதுக்குள்ள எப்படி நீ போற முடியும்? ஏய் போட்டுட்டியா கீழே? இட்ட இட்ட போகல, இக்கட போகல, அதை இட்ட போகல. அம்மா அம்மா போசந்திச்சோட போ, உள்ளேயே போயிட்டா அம்மா. கஷ்டம் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? அம்மாவும் பிள்ளையும் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? இதுதான் இதுதான் இவனோட வெயிட் லாஸ்க்கு காரணம். இதுதான் ஆமா இளைக்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கான். எங்க வீட்டு பக்கத்துல எங்க ப்ராப்பரா சொல்லி குடுக்கறாங்கன்றது வந்து தெரியல. ஆனா இங்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அன்றைக்கி சமையலுக்கு வந்து என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து சரி நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சரண்யாவுக்கு வந்து கொஞ்சம் கால் முடியல அப்படின்னு சொன்னால், ரொம்ப டல்லாக இருந்தால் நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரோட்டும் வந்து கஞ்சஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனால் ரசம் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லி நான் நறுக்கிட்டு இருக்கேன். ரசம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தால அந்த ரசம் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சூப் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள்.
சில பேர் வந்து வெயிட் கெயின் டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடய வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மல். நான் வந்து டிசைட் பண்ணி தான் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். தானாலாம் வந்து அப்நார்மல் வெயிட் கெயின்லாம் வந்து கிடையாது, சடன் வெயிட் கெயின் அப்படிலாம் வந்து கிடையாது. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஐ ஃபீல் ஐம் ஹெல்தி நவ். முதல்ல எனக்கு கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்கிறதுனால அடிக்கடி மயக்கம் அந்த மாதிரிலாம் வந்து வரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ இல்லை, நான் ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கேன். நீங்கள் அந்த வெயிட் கெயின் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ ரசம் வைக்கிற, கொஞ்சமா வச்சா போதும். எவ்வளோ பேரா இருக்கும், எடுத்து குடிப்போம். வடிகட்டி இல்ல நான் வந்து இப்படி ஜல்லிக்கரண்டியில போடுவேன், எல்லாம் வந்துடும். தக்காளி மசாலால புளி வந்து நம்ம எடுத்துறோம். மஞ்சப்பொடி லாவண்யா சமைக்க நான் சாப்பிட இன்னைக்கு ஒரே ரசமா இருக்கு. அவ்வளோ வாசனை இருக்கு, ரசமா இருக்கு, ரசமா இருக்கு, என்ன ரசமா இருக்கு. அதாவது யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நீ செல்ல. இங்கே வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நான் காலையில் எங்கள் வீட்டில் பண்ண சமையலில் ரொம்ப சிம்பிளான காம்போ தான், பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரசம் அண்ட் வெண்டைக்காய் ஃப்ரை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரசம் வந்து லைட்டாக கொதி வந்த உடனே நான் இங்கே வந்து ஊற்றிட போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். கடலை பருப்பு போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் தண்ணியா இருந்ததா என்னடா அப்படி இருக்கேன்னு நினைச்சேன். சூடு நைஸா, வேற மாதிரி இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கா. புதினா வர, இன்னைக்கு கொத்தமல்லி இல்லைன்னு புதினா போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு நேராக கிளம்பி ஷோபாஸ் போயிட்டோம். இப்போ வந்து என்னோடய பெரிய மாமியார் மாமனாருக்கு வந்து 80 நடக்க போகுதுன்னு சொன்னாலே, அதுக்கு வந்து சரண்யா சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால் நீயே என்னை கூட்டிகிட்டு போயிடு, இல்லைனா இவனை வச்சுட்டு ஆட்டோவில் போகணும் வரணும் கஷ்டம் அப்படின்னா சரி வா அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஷோபாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருந்தது. நான் வந்து அடிக்கடி போய் எங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இது வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் நினச்சிடாதீங்க. எங்களுக்கு வந்து பர்சனலாக அங்கே கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் போய் வாங்குகிறோம். மற்றபடி இதில் வந்து எந்த ப்ரமோஷனும் கிடையாது. ஷாப்பிங் வந்து உங்களுக்கும் நமக்கு எல்லாருக்குமே சாரீஸ் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து எப்போ ஷேர் பண்ணாலும் நிறைய பேர் நாங்களே போய் ஷாப் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரீசன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லதாக காட்டுறப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி என்னோடய டேஸ்ட்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால தான் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன். அவங்க கட்டிக்கிற மாதிரி பூலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் காட்டனில் நிறையா வந்து பார்த்தோம். அப்புறமா ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லி வேர் கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் காட்டன்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 600-700 அங்கே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கினோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரீ தான் சரண்யா வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருந்தா. இது வந்து கொஞ்சம் பெரியவங்க கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. அப்புறமா நான் வந்து கொஞ்சம் சாரீஸ் பார்த்துருக்கேன். இது ஏய் பொம்மை காமி,
ஏய் தல்ல மறக்காததா சரி போலாமா ஏய் இங்க பாரு தாச்சு எதுப்பா நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பர்கர் சாப்பிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, நானும் வேம்பூவும் அப்பா அம்மாவோட 60th கல்யாணம் அப்போ ஷாப்பிங் போனோம்ல, அப்போ தான் நானும் வேம்பூவும் போய் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வீடியோவில் கூட வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா நான் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். எனக்கு மெக்டொனால்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சரண்யா நீ சாப்பிட்டதில்ல, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் சரண்யாவோட வந்து போயிட்டு. இந்த வீடியோவில் சமையல் ஷாப்பிங் ரிவ்யூ அப்படின்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.